காலையில மட்டும்தான் 1 hour தான் போடுவீங்க 1 hour 8 to 9 10 மணி வரைக்கும் இருப்பேன் ரைட் ஓகே இட்லி இருக்கு பொங்கல் இருக்கு ஒரு நாளைக்கு வெரைட்டிஸ் மாறும் ஒரு நாள் வெரைட்டிஸ் ஆமா ரைஸ் மாறும் ரைஸ் மாறும் புளியோதரை தக்காளி சாதம் மல்லிகை சாதம் இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா ரெகுலரா இட்லி தோசை இருக்கும் பொங்கல் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேற லெவல்ல இருக்கு நீங்க பாருங்களேன் பொங்கலோட பாருங்க இந்த பார்க்கில பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க நல்லா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கலாட்டவேல் இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரான ஸ்பாட் தாங்க சொல்லணும் நம்ம மீனச்சி கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஒரு டிஃபன் சென்டரே வந்து காலி பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன் காலி பண்ணுற மீன் அந்த காலி இல்லைங்க டிஃபனை விற்று முடிச்சுட்டு போயிடறாருன்னா பார்த்துக்கோங்களேன் இங்கே உள்ள ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைமே டிஃபன் அவைலபிள் உண்டு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சும்மா காலைல சக்கரை கட்ட மணி சர்ற புறன்னு வர்றவங்கள பூரா பார்த்தீங்கன்னா ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லலாங்க வர்றவங்களை பூரா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் கஸ்டமர் வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஓடி போய் உங்களுக்கு என்ன இங்கே என்ன வேணும்னு சும்மா ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு அவரை பார்க்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குஜிட்டிக்காக எனர்ஜியாக இருக்காரு பின்னாடி கூட அவர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காரு உங்கள் இட்லி தோசை வடா இட்லி தோசை வடா அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் காலையில் ரொம்ப சுறுசுறுப்பான மனசனாக இருக்காரு அவரை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஃபுட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஏன்னா 1 hour தீங்கன்னா அந்த ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா என் பேர் ஜனார்தனன் ஜனார்தன் ஓகே சார் நான் உங்கள்கிட்ட ஒன்றே கேட்கணும் இந்த வயசில் எவ்வளோ இவ்வளோ ஆக்டிவ் நல்லா இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க என்ன காரணம் சார் உடல் நலம் நல்லா பேணி இருக்கிறதுக்கு அழைச்சி வச்சுருக்கேன் சரி அனாவசியமாக எதுவும் சாப்பிட மாட்டேன் சூப்பர் சூப்பர் காப்பி டீ காலையில் ஒன்று மத்தியானம் சாயங்காலம் ஒன்று சரிங்க சார் மற்றபடி அனாவசியமாக வெளியே சாப்பிட மாட்டேன் ஓகே சார் ஏன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறனால டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரிங்க சார் நான் இங்கே ஒரு 25 வருஷமாக வச்சிருக்கேன் 25 வருஷமாக இங்கே பண்ணி ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தொழில் சூப்பர் சூப்பர் சீதா லட்சுமி மில்லில் வேலை பார்த்தேன் சரிங்க சார் மில்லில் ஒர்க் பண்ணேன் சரிங்க இப்போ மில்லு வேலை முடிஞ்ச உடனே இந்த டிஃபன் சென்டரை வச்சு நடத்துகிறேன் கோயில் ஸ்டாப்பு அவங்க வந்து சாப்பிடுவாங்க சரிங்க சார் அப்போ நீங்கள் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்து மல்டிபிள் இல்லை மில்லு ஒர்க் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு சரி 30 வருஷம் அவங்க சர்வீஸ் சரிங்க சார் சரிங்க இங்கே ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம காலையில் மட்டும் தானே சார் காலையில் மட்டும்தான் 1 hour தான் போடுவேன் 1 hour 8 to 9 10 மணி வரைக்கும் இருப்பேன் ரைட் ஓகே சார் சார் இப்போ நம்மகிட்ட என்னென்ன சார் கொடுக்குறோம் சார் இப்போ இட்லி இருக்குது பொங்கல் இருக்குது ஒரு நாளைக்கு வெரைட்டிஸ் மாறும் ஒரு நாள் வெரைட்டிஸ் ஆமாம் ரைஸ் மாறும் ரைஸ் மாறும் புளியோதரை தக்காளி சாதம் மல்லிகை சாதம் இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்க ஆனால் ரெகுலராக இட்லி தோசை இருக்கும் இட்லி தோசை இருக்கும் வடை இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே வர்றவங்க நிறைய கஸ்டமர்ஸ் பார்ப்பீங்களா சார் இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது வாழ்க்கையில் வந்து அனுபவம்னா அந்த யூடியூப் பார்த்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சரிங்க சார் சரி சென்னையிலேருந்து வர்றோம் பெங்களூர்லேருந்து வர்றோம் ஹைதராபாத்லேருந்து வர்றோன்னு வந்து சாப்பிட்றாங்க சூப்பர் சூப்பர் சார் அதுதான் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வந்து நானும் நிறையா ஹோட்டல் போய் இது மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் சார் ஆனால் இந்த அளவுக்கு வந்து இந்த வயசில் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பண்ணுறீங்க பாருங்களேன் இதுக்கே வந்து நான் ஒரு செலிட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த எனர்ஜெட்டிக் வந்து நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது வந்ததுலேருந்து ஒரு டேப் இருக்கு அலாரம் பண்ணி இட்லி வடை தோசை இட்லி வடை தோசை அந்த மாதிரி ரொட்டீனா சொல்றீங்க ஒரு கேப்பு விடாம அடிக்கிறீங்களே எப்படி அதான் சாமி பழக்க தோசை தான் பழக்கம் ஆயிடுச்சு இல்ல ஒன்னு விரும்பி நம்ம நேச்சர் வந்து சாப்பிடுறாங்க இப்போ வேட்டிஸ் தெரியாது இல்ல டிஃபன் சென்டர் போர்டு இல்ல அதனால நம்ம வாய்னால சொல்றோம் மைக் இல்லாம எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த டிஃபன் இருக்கு நீங்க போர்டு வைக்க வேணாம் உங்க நீங்க தான் லேண்ட்மார்க் எனக்கு தெரிஞ்சு ஆமா உங்க இட்லி தோசை வடை தான் உங்களுக்கு லேண்ட்மார்க் வாங்க காலையில 5:30 எந்திரிச்சு 8 மணிக்கு முடியும் சரி கொண்டு அந்த ஸ்பாட்ல வச்சு வியாபாரம் பார்த்துட்டு போவேன் நீங்கள் ஒரு ஆளாவே ரெடி பண்ணி எல்லாமே நான் ரெடி பண்ணிடுவேன் நீங்கள் ஒரு ஆளாவே ஒரு ஆள் தான் உங்களுக்கு சப்போர்ட் யாரும் சப்போர்ட் யாருமே இல்லை ஒரு நாளைக்கு வெண்பொங்கல் ஒரு நாளைக்கு நெய் சாதம் சரி வெரைட்டிஸ் மாறிட்டே இருக்கும் புளியோதரை ஒரு நாளைக்கு 7 varieties மாற்றி வெரைட்டிஸ் மாறிட்டே இருக்கும் தேங்காய் சாதம் சரிங்க சார் இது மாறிட்டே இருக்கும் ஏன் சார் இப்போ நம்ம காலையில் 8 to 10 மணிக்கு இதை முடிச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க ஒன்று மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட் எடுப்பீங்க ஆமாம் கரெக்ட் பீஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கு அவ்வளோதான் பேரம்பேத்திக நிறைய இருக்காங்க சூப்பர் சூப்பர் ஒரு 6-7 பேரம்பேத்திக அவங்களோட பேசிட்டு ஜாலியாக பொழுது போய்கிட்டு இருப்பேன் அவ்வளோ மற்றபடி உழைப்பு அவ்வளோதான் இந்த காலையிலோட சரி காலையிலோட சரி சரிங்க சார் சார் என்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி 25 வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி நீங்கள் ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சாமி விருப்பம் இது சும்மா பார்ட் டைம் மாட்டோம் ஓடிட்டுருக்கு சரி எல்லா பழக்கம் போலீஸ் எல்லாம் நல்லா பழக்கம் வந்து சாப்பிடுவாங்க போலீஸ் ஸ்டாஃப் சாப்பிடுவாங்க சரி போக்குவரத்து ஆளுக்கு சாப்பிடுவாங்க இப்போ எக்ஸாம் நடக்கிறனால கூட்டம் இல்லை ஆமாம் அடுத்து உங்கள் சித்திரத்தில் வர்றது ஆமாம் திருவிழாக்கு எல்லாம் தான தர்மம் நிறையா தருவாங்க அப்போலாம் கடை போட மாட்டேன் 3 நாளைக்கு சரி சரி சார் ஆமாம் வாங்க சாமி அப்போ சித்திரத்தில் முன்னாடி 3 நாள் கடை லீவ் இது மூலியமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரி அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே என் பேர் முருகன்
இங்கே வந்து நான் ஒரு 4 வருஷமா சாப்பிட்றேன். 4 வருஷம் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே எல்லாருக்கும் உரப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஃபுட்டெல்லாம் எப்படி படம் பண்ணுவோம், நார்மலாக ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், சில பேர் அஜினு மோட்டை சேர்த்து போடுவாங்க. இது நார்மல் வீட்டு சாப்பிட மாதிரி அப்படியே சாப்பிடும். நம்பி சாப்பிடலாம். சரி உரப்பே இருக்காது. சரி இப்போ இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு இதை பார்க்குறாங்களே ஆடியன்ஸ், அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு வந்து? நம்மளே சொல்லலாம் சாப்பிடுங்க. நாங்கள் முக்கில் ஆட்டோ ஓட்டுறோம், நாங்களே சொல்லி விடுவோம் இந்த மாதிரி உள்ளே போங்க. நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்களே சொல்லி விடுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க. சூப்பர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் வீட்டு சாப்பாடு, நல்லா உடம்புக்கு நல்லா இருக்கும், கேட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது போக வந்து இங்கே ஊர்கிட்ட வர்ற கஸ்டமரே வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்க அதிகம். அதிகம் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெகுலராக கண்டிப்பாக. எங்களை ஆட்டோ டிரைவரு, ரிக்ஷாக்காரங்க, கடைக்காரங்க, கைடு இவங்களாம் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இது போக வந்து டூரிஸ்ட்டும் உங்களை பார்த்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். சரி தேங்க்ஸ். ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டோம், இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட் வந்து பொங்கல் வந்து சாம்பாரோட ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொங்கல் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பாருங்களேன் பொங்கலோட பாருங்கள், இந்த இதை பருக்கையெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இட்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். அட இந்த இட்லி இந்த மதுரையில் மல்லிகைப்பூ இட்லி, மல்லிகைப்பூ இட்லி சொல்லுவாங்களே, சாரி மிளகா கிடச்சிட்டு அதான் விற்கல் எடுக்குது, மல்லிகைப்பூ இட்லி மல்லிகைப்பூ இட்லி சொல்லுவாங்களே அந்த இட்லி மணி வேறு லெவலில் இருக்குங்க. வீட்டில் எங்கள் அம்மா செய்கிற ஃபீல் அப்படியே இருக்குது. உண்மையாக சொன்னால் எங்கள் அம்மாவோட ஒரு பணி நல்லாவே இருக்குன்னே நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. இந்த காம்போவோட வடையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெந்த விதமாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று மாற்றுவார், பட் எதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் இந்த கடையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மேற்கு கோவரை வந்தாலே இந்த மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா, மேலே சித்திரை வீதி, இந்த போர்டு தான் அவருக்கு லேண்ட்மார்க். அப்படியும் கடை தெரியலையா, ஒரு மணி நேரம் டிஃபன் சென்டர் எங்கே கேட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்க, யாருனாலும் கை காட்டிடுவாங்க அண்ணன். ஏன்னா இங்கே வந்தாலே இட்லி தோசை வடா, இட்லி தோசை வடா, இட்லி தோசை வடா, கடை சத்த கேட்டால் காதில் கேட்டாலே அண்ணனோட கடை தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. மனுஷன் வேறு லெவலில் ஓடுறாருங்க. எனக்கு இது இது வந்து ட்ரை பண்ணணுன்னு தோணுது என்ன தெரியுமா, அவர் அந்த ஸ்பீச் பண்ணுறாரு பாங்களே அதில் அடிச்சிக்க முடியல. இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக ஓடுறாருங்க. அவரை பார்க்கும்போது நம்மளாம் என்ன இப்போ இளந்தாரி வயசுன்றோம், நம்மளாம் வந்து தோத்தே போயிடுவாங்க உண்மையிலேயே. உண்மையை சொன்னால் அதாங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கார், அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் என்னென்னா மனுஷன் பார்த்தீங்கன்னா டைமிங் பிரின்சிபல் பண்ணுறாரு, ஒரு மணி நேரம் பிஸ்னஸ்னால் ஒரு மணி நேரம் பிஸ்னஸ் தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா ஏன் 20 நிமிஷமாக கடை போகலன்னு கூட நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே வர்றேன் ஒரு ஒரு பார்ட் டைமாக நான் பண்ணுறேன், அதை பிரின்சிபல் வந்து கடைசின்னு அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஒரு மக்கள் வர்றாங்க, வெளியூர்லேருந்து வர்றாங்க, சாப்பிடும்போது மனசுக்கு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அதுவே எனக்கு போதுமானதுன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா சில பேர் கடை வச்சா பெரிய கடையாக வைக்கணும் அப்படின்னு முன்னேறணும், இவருக்கு அந்த தாட்டே கிடையாதுங்க. சின்ன கடையாக இருந்தாலும் நல்ல பிரின்சிபலாக பண்ணணும், ஒரு மணி நேரம்னா அந்த பிரின்சிபல் டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. மறக்காம வந்துன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் என்ன எனக்கு பசிக்குது, ஒரு பிடி பிடிச்சி வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிவ்யூவும் கேட்டோம், நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம அந்த ஒப்பீனியனையும் பார்த்துட்டோம். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து வீட்டு ஃபுட்டு மாதிரியே ஃபீல் ஏற்பட்டுச்சு, ஃபுட்டு வந்து நல்லதாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். வரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மீனச்சிமங்கல் இந்த ஃப்ளோட்டிங்கில் வர்றவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மனுஷன் அல்டிமேட்டுங்க, செல்யூட் பண்ணலாம். சக்கரம் கட்டின மாதிரி சும்மா சர்ரு புருன்னு ஓடிட்டு தாங்க இருக்கார், இப்போ கூட அவர் நிற்கவில்ல, இட்லி தோசை வடா இட்லி தோசை வடா அதை எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன் பார்க்குறீங்களா, இந்த காதில் அந்த சத்தம் ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். அதுவரை உங்கள்கிட்ட சைன் இப் ஆகிறது உங்கள் கலாட்டாவேல் அண்ட் கேமராமேன் டப்ஸா கண்ணன். அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.